ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதான் நம்மளோட சேனல் ட்ரெண்ட் ஷாப்பி 2020. இன்றைக்கி வந்து ஹேஷ்டாக் குக்கிங் வித் காயோவில் வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஸோ ஊற வச்சதை 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் எடுத்து போட்டுக்கலாம். மிக்சியில் எடுத்து 1/2 அரைச்சிக்கோங்க. ஏன் 1/2 அரைக்கிறோன்னா, அப்போ தான் நம்மளால் வடையை வந்து நல்லா தட்ட முடியும். ரொம்ப சாஃப்டாக இருந்தால் வடை வந்து நழுவிட்டு போகும். ஸோ அதனால தான் 1/2 அரைக்கணும். ஸோ அரைச்சது இப்படி தான் இருக்கும். உங்களால் பிடிக்கிற முடிய தன்மையில் இருக்கணும். ஸோ உங்களால் வந்து கையில் பிடிச்சி பாருங்கள். ஸோ இந்த பதத்தில் வந்து நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பருப்பையும் அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்க போகலாம். தேவையானது 3 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம், கொத்தமல்லி, கருவேப்பில்லை, சீரகம், நறுக்கின இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து 1/2 அடித்த கடலைப்பருப்பு, அப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கின வாழைப்பூவை வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது கருப்பாகாது. இப்போ வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் 3 கைப்பிடி வாழைப்பூவை எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ வாழைப்பூவோட இப்போ வந்து நம்ம 1/2 அரைச்சி வச்சிருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். எல்லா பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க, கொத்தமல்லி, கருவேப்பில்லை, பச்சை மிளகாய், பூண்டு, நறுக்கின இஞ்சி, சீரகம். சீரகம் வந்து ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக போடுறோம். ஸோ இதோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உப்பு. ஸோ தேவையான அளவு சுவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே வந்து நம்ம வாழைப்பூவை தண்ணியில் போட்டதுனால அதில் தண்ணி சக்தி இருக்கும். ஸோ நீர் சக்தி இருக்கிறனால அதுக்கு உங்களுக்கு தண்ணி அந்த அளவுக்கு தேவைப்படாது. வேணும்னா தண்ணி எடுத்து தொளிச்சு தொளிச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆஷாக மிக்ஸ் பண்ணாமல் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கோதுமை மாவு மைதா மாவு உருட்டுற மாதிரி நல்லா உருட்டக்கூடாது. நார்மலாக எல்லா ஃப்ளேவரும் கலக்கணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஒரு நல்லா பிசைஞ்சால் போதும். ஸோ ஏன் இந்த மாதிரி பிசைகிறோன்னா, அப்போ தான் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். உங்களால் வந்து அதை பிடிக்கிற முடிகிற அளவுக்கு இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கையில் பிடிச்சி பார்க்கும்போது உங்கள் கையில் வந்து அது நல்லா பிடிபடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ 10 நிமிஷம் பண்ணிட்ட பிறகு இதை நீங்கள் ஒரு பெரிய தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு உருண்டை உருண்டையாக உருட்டி, ஸோ உங்களுக்கு தேவையான சைஸு, பெரிய சைஸாக இருக்கட்டும் சின்ன சைஸ், உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் வந்து என்ன மாதிரி சைஸ் வேணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க ஒரு பெரிய பிளேட்டில். ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரிசையாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கோங்க பெரிய பிளேட்டில். ஸோ ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து அடுப்புக்கு போயிடலாம். ஸோ அடுப்பை பற்ற வச்சு பெரிய கடாயை வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் தாராளமாக வடை சுட முடியும். ஸோ கடாய் காஞ்சதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் காஞ்சதும் நீங்கள் வந்து வடையை போட ஆரம்பிக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம அந்த உருட்டி வச்சுருக்கிற வடையை வந்து தட்டி தட்டி நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 8 இல்லைன்னா 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஸோ வெந்தது பிறகு இந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வாழைப்பூ வடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபி வீடியோ வேணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ என்னை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.